உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒத்துக்கிட்டதுக்கு அந்த ராசி கட்டதான் காரணமா இருக்கணும். பிரீத்திக்கு மேல இருக்க பாசத்தை விட அந்த ராசி கட்ட மேல அதிக பாசம். அதான் ஏன் சந்தோஷத்தை விட அவ சந்தோஷம் முக்கியம்னு அவளுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை நடத்தி அவ கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கான். பிரீத்தி சந்தோஷம் உண்மையாக லவ் பண்றாங்க தெரிஞ்சு போச்சு. இனி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, அவர் ரூமுக்கு போய் நம்ம பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கணும்னு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். பாட்டி, ஸ்வீட் ரெடி? பரவாயில்லையே, சீக்கிரமா பண்ணிட்டியே. அம்மா பண்ண மாதிரி நானும் பண்ணிருக்கேனான்னு ப்ளீஸ் பார்த்து சொல்லுங்க பாட்டி. கௌசல்யாவே திரும்பி வந்து அவனுக்காகவே ஸ்வீட் செஞ்சு கொடுத்த மாதிரி நினைப்பான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு உன் மேல இருக்கிற கோபம் எல்லாம் போய் உன்னை ஏத்துக்கிற அளவுக்கு அவன் மனசு மாறிடும். இதை கொண்டு போய் அவனுக்கு கொடு. பாட்டி, இது டூ மச். இத நான் கொண்டு போனா அப்பா சாப்பிடவே மாட்டாரு. நீங்க கொண்டு போய் கொடுங்க பாட்டி. இத நான் கொண்டு போனாதான் அவனுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீ சொல்லிதான் நான் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இப்ப ஸ்வீட்டோட போனா நீ ஏதோ புதுசா பிளான் பண்ணி என்ன அனுப்பியிருக்கேன்னு அவன் நினைப்பான். அதனால நீயே கொண்டு போ. அவன் ஏதாவது சொன்னான்னா நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். அப்பா ரூமுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்ல, எனக்கு தயக்கமா இருக்கு பாட்டி. நீ தயங்கிட்டே இருந்தன்னா உங்க அப்பன் டென்ஷன் ஆயிட்டே தான் இருப்பான். அவனை நிம்மதியா வைக்கணும்னு நினைச்சன்னா நீ தயங்காம ஸ்வீட் கொண்டு போ. அப்பா ஏதாவது சொல்லிடுவாருன்னு பயமா இருக்கு பாட்டி. பயப்படாத, உங்க அம்மா பண்ண ஸ்வீட்ட நீ பண்ணிருக்க. உங்க அம்மாவை மனசுல நினைச்சிட்டு போ, தைரியம் தானா வரும். யோசிக்காம போ மீரா, போ. பின்னாடியே போங்க.
மாமா ஏதோ ரிசார்ட் குடிட்டு வந்திருக்க ஏதோ सेलिब्रेशन மாதிரி இருக்கு ரிசார்ட்டோட ஃபர்ஸ்ட் இயர் सेलिब्रेशन நடந்துட்டு இருக்கு அம்மா ரிசார்ட் கிட்ட குடிட்டு வந்திருக்க ஏர் கார்ட்ல மிஸ் பண்ணத இங்க நடத்துறதுக்காக தான் என்ன கேக்காம எப்படி பிளான் பண்ணலாம் நான் என்ன கேட்டாலும் ஓகே சொல்லுவேங்கற நம்பிக்கையில தான் பிளான் பண்ண செம்ம கேடி மாமா நீ ஆ மாமா கேடி தான் வா Welcome sir. Have a nice day. Welcome ma'am. Thank you. You need a mask sir? இல்ல இல்ல வேண்டாம். Okay sir. அண்ணா அண்ணா இந்த ரிசார்ட் குள்ள போங்க. வெல்கம் சார் ரூம் புக் பண்ணிருக்கேன் உங்க நேம் சார் யுவா ஒன் செகண்ட் சார் ரூம் நம்பர் 108 சார் थैंक यू யூ ஆர் வெல்கம் சார் யுவர் ஐடி ஆ என்னங்க ஐடி உங்க ரூம் கம்ப்யூட்டர் சார் ஓகே थैंक यू ஓகே சார் சார் ஒன் செகண்ட் சார் இந்த டோக்கன் வெச்சுக்கோங்க சார் என்ன டோக்கன் இது இன்னைக்கு எங்க ரிசார்ட்டோட ஃபர்ஸ்ட் டே सेलिब्रेशन இந்த ஃபங்ஷன்ல இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கற எல்லாரையும் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து வின் பண்ணவங்களுக்கு gift present பண்ண போறோம் அதுக்கு தான் இந்த டோக்கன் Thank you You are welcome இன்னங்க சரி நான் வந்தறேன் please bye எங்கடா போயிருந்த அது நான் கண்ணாடி போடாதனால யாரோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க சரி அது விடு நாம இந்த சோலார் ப்ராஜெக்ட் பத்தி பேசுவோம் ஓ ஐ see ஆ சொல்லு சந்தோஷ் சரிஸ் அபேசிட்டு இருக்காரு நீங்களும் மீரா வந்தீங்கனா அவர் கண்ணல படாம போய்டலாம் ஓகே சந்தோஷ் மீரா உங்க அப்பா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காராம் நம்ம ரூமுக்கு போறதுக்கு இதான் நல்ல சான்ஸ் பாப்போம் வா 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 ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ஏய் இல்ல சிவா நான் ட்ரிங்க் பண்றது இல்ல ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டியா ஏண்டா ஏ யுவாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் யுவாவா யார் அது ஏ மாப்ள மாப்ளனா ஓ பொண்ணு மீராவோட ஹஸ்பண்டா அவ என் பொண்ணே இல்லைன்னு உங்கட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான்சென்ஸ் இன்னுமாடா நீ மாறல என்னடா நீ கௌசல்யா உன்ன நம்பிதானா அந்த பொண்ணை உங்கட்ட கொடுத்துட்டு கண்ண மூடுனா நீ பொறுப்பில்லாம பேசிக்கிட்டு இருக்க இத்தனை வருஷமாடா உன் பொண்ணை வெறுத்துக்கிட்டு இருக்க திஸ் இஸ் டூ மச் டா கௌதம் சிவா பிசினஸ் விஷயம் பேசலாம் சொல்லிட்டு ஃபேமிலி விஷயம் பேசிட்டு இருக்க என்ன மூட் அவுட் பண்ண நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் டேய் கௌதம் சரி சரி சாரி கூல் பிசினஸ் பத்தியே பேசுவோம் தட்ஸ் குட் மீரா உங்க லைஃப் பத்தி பிரீத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்லிருக்கா ஆனா சொந்த அப்பாவே ஒதுக்குற அளவுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது சந்தோஷ் அத பத்தி பேசி மீராவை கஷ்டப்படுத்தாதீங்க இப்ப இங்க இருந்து கௌதம் சார் எப்படியாவது தாண்டி போயாகணும் அதுக்கு ஐடியா சொல்லுங்க யுவா ஐடியா கிடைச்சிருச்சு என்ன ஐடியா அங்க பாருங்க We'll be right back.
மணி ரெண்டாச்சு, இவா வேற வரேன்னு சொன்னானே, இன்னும் ஆள காணுமே. நேத்து நம்ம யுவாவை அடிச்ச கோவத்துல மாமா சாப்பிடாம போறாருன்னு நினைக்கிறேன். இருக்கிற பிரச்சனை சரியாகும்னு பார்த்தா அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. தானா நடக்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. தெரியலையா? நான் உன்ன தேடி வந்து உன் கூட உட்காந்து சாப்பிட்டிருக்கேனே, இப்ப தெரியலையா? எல்லாத்தையும் வார்த்தையில சொல்லிட்டா அப்புறம் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ்க்கு என்ன சந்தோஷ் மரியாதை இருக்கு? இருந்தாலும் ஒரு வாட்டி என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல. கண்டிப்பா பண்ணணுமா? ஆஃப் கோர்ஸ். நான் எல்லாம் உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணப்போ எப்படி அழகா முட்டி எல்லாம் போட்டு ரோஸ் கொடுத்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ப்ரோபோஸ் பண்ண, அது மாதிரி நீயும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. சொல்லிட்டல, பண்ணிட்ட போச்சு. இது என்ன காயின் தெரியுமா? 1 ரூபி காயின். உன்னோட 1 ரூபி காயின். உன் மேல எனக்கு லவ் வர வச்ச காயின். இந்த 1 ரூபி காயின் எடுத்து எங்க அப்பா கிட்ட கொடுத்து அவர் கொடுத்த பணத்து மேல வச்சு இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, என் பிரீத்தி எனக்கு கொடுத்துருங்கன்னு நீ சொன்ன அந்த மொமெண்ட் என் மனசு உன்கிட்ட வந்துருச்சு சந்தோஷ். 1 ரூபாவை வச்சு என்ன வாங்கிட போறோன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா 1 ரூபாயில ஒரு லவ்வே வாங்கின முத ஆள் நீதான். இந்த 1 ரூபாய் காயினை வச்சு எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சிட்ட, என் மனசுல இடம் பிடிச்சிட்ட. பெரிய ஆள் தான் நீ. எந்த காயின் உன் லவ்வ புரிய வச்சதோ அந்த காயின் இனி லைஃப்ல என் கூடவே இருக்கும், நீ என் கூடவே இருப்பேன்.